ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 21 மௌனரகம் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கார்த்திக் வந்து இந்த மாதிரி ரொம்ப வழியில் துடிக்கிறாரு. அப்போ உடனே ஸ்ருதி வந்து பார்த்துட்டு ஓடி போய் நர்ஸை கூட போகிறாங்க. அதுக்குள்ளே சக்தி வந்துட்டு என்னப்பா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பெயின் கில்லர் கொடுக்குறாங்க. அப்புறமா நர்ஸ் வந்து நான் தான் பெயின் கில்லர் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கும்போது சக்தி சொல்கிறாங்க, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே இதெல்லாம் பார்த்தோன்னே ஸ்ருதிக்கு அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருந்து அப்படியே வெளியில் போயிடுறாங்க. அப்புறமா உட்காந்து சக்தியும் வருணும் வந்து கார்த்திக் கால்லாம் அமைக்க விட்டுட்டு இருக்கும்போதே சக்தி வந்து பாட்டு பாடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ருதிக்கு செமகாண்டாயிருது. அப்போ காதம்பரிக்கிட்ட போய் கத்துறாங்க, பார்த்தீங்களாம்மா இப்போ மட்டும் இந்த கிராண்ட்மா என் கையில் கிடச்சிச்சின்னா கொன்னே போட்டுருவேன்னொடனே காதம்பரி கேட்குறாங்க, அம்மா என்ன பண்ணாங்கன்னொடனே ஒரு கொலை கூட அவங்களுக்கு உருப்படியாக பண்ண தெரியுதா, இப்படியா பண்ணுறது இப்போ பார்த்தீங்களா, சக்திக்காக அப்பா எதுவுமே செய்கிற மாதிரி உட்காந்துருக்கிறாரு, எல்லாத்துக்கும் காரணம் கிராண்ட்மா தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு ரெண்டு பேருமா சண்டை போட்டுட்ருக்காங்க. இதுக்கு தான் நம்ம சென்னை கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னால் அது கூட மாட்டேங்கிறாங்க, என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, வீட்டில் வந்து மல்லிகா, அப்புறம் அவங்க அண்ணன் சொர்ணம், அப்புறம் வந்து பாட்டி நாலு பேருமா அங்கே போயிருக்காங்க. இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் கார்த்திக்கும் இங்கேயே இருந்துடும் அப்படின்னோடனே மல்லிகா சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே எத்தனை நாலு இருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் அப்படின்னோடனே சொர்ணம் சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, அவர் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, ருக்மணி யாருக்குமே தெரியாமல் சாண்ட்விச் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சொர்ணம் வராங்க. என்ன அப்படின்னோடனே ருக்மணி சொல்கிறாங்க, என்ன அப்படின்னோடனே இந்த மாதிரி தனியாக ஒரு ஆடு வந்து சிக்கியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு கலாச்சி தள்ளுறாங்க. இந்த மாதிரி கார்த்திக் இனிமேல் இங்கே தான் இருப்பார், சென்னைக்கெலாம் வரமாட்டார்னோடனே கூட வந்து கார்த்திக்கோட அம்மாவும் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ உடனே ருக்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கூட சேர்ந்து ஆடாதீங்க, நீங்கள் எப்படியா இருந்தாலும் சென்னைக்கு தான் வரணும் பார்த்துக்கோங்கன்னே, இனிமேல் நான் உன் வீட்டுக்கெலாம் வரவே மாட்டேனோடனே சொர்ணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இனிமேல் வந்தால் ஒட்டுக்காக தான் வருவோம் அப்படின்னோடனே ருக்மணிக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல, நாங்கள் அப்படியே குரூப்பாக தான் வருவோன்னொடனே ருக்மணி சொல்கிறாங்க, என்ன குரூப்பாக சேர்ந்து கலாய்க்கிறீங்கள, நான் போய் காதம்பரியை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காதம்பரியை கூப்பிட வராங்க. அப்போ காதம்பரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவங்க இனிமேல் கார்த்திக் அங்கே விடவே மாட்டாங்களாம்மா, இங்கேயே வச்சுக்குவாங்களான்னொடனே இப்போ காதம்பரி செம டென்ஷன் ஆகிறாங்க. நீங்கள் உடனே ஸ்ருதி கால் பண்ணுங்கள், நம்ம வந்து கார்த்திக் வந்து சென்னை கூட்டிகிட்டு போயிடுவோம், இல்லாட்டி இவங்க இப்படி தான் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு காதம்பரி அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னொரு எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.